குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எறும்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை சுற்றி சுற்றி எறும்பு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு கேப் கிடைச்சாலுமே உள்ளுக்குள்ள போந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வீணாக்கிடும். இந்த எறும்புலாம் மழைக்காலத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க, ஆனால் வெயில் காலத்தில் படையெடுத்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்குங்க. வெயில் காலம் வந்துட்டாலே எறும்பு தொல்லை ஈ தொல்லை எல்லாமே வீட்டில் இருக்கும். எறும்பு தொல்லையை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பக்கத்தில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எறும்பு சாப்பீஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா எறும்பு மருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே உயிருக்கு ஆபத்துங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எறும்பு சாப்பீஸ் எறும்பு மருந்துலாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, எப்படினா எறும்பு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க, எங்கள் வீட்டில் இது யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ ஃபேஸ்க்கு அந்த பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பவுடரை அப்படியே விடாமல் கைகளை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு ஈஸியாகவே அந்த கேப்பில் வந்துருங்க. கைகளை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வட்டமாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த பவுடரோட வாசத்துக்கு எறும்பு இதோட பக்கத்தில் கூட வராதுங்க.